இறை இயேசுவில் பிரியம் உள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒரு பெரிய ஏரிக்கரை பக்கத்தில் ஒரு காகம், ஆமை, மான், எலி ஆகிய நான்கு நண்பர்கள் வசித்து வந்தனர். அவை தினமும் காலையில் ஒரு மரத்தின் அடியில் சந்தித்தன. ஒரு நாள் மாலை மான் அவர்கள் சந்திக்கும் இடத்திற்கு வரவில்லை. மற்ற மூவரும் வெகுநேரம் காத்திருந்தனர். மானுக்கு என்னவாயிருக்கும் என்று கவலைப்பட்டனர். ஒருவேளை வேடனின் வலையில் சிக்கியிருக்குமோ என்று ஆமை சந்தேகப்பட்டது. நான் உடனே சென்று பார்க்கிறேன் என்று காக்கை பறந்தது. காக்கை காட்டுக்குள் வெகு தூரம் பறந்து சென்றது. அப்போது மான் ஒரு வலையில் மாட்டியிருப்பதை கண்டது. காக்கை உடனே மற்ற நண்பர்களிடம் சென்று மான் வேடனின் வலையில் மாட்டியிருப்பதாகச் சொன்னது. சிறிது நேரம் யோசித்த பிறகு, உன் கூர்மையான பற்களால் அந்த வலையை உன்னால் கடிக்க முடியுமா என்று ஆமை எலியிடம் கேட்டது. அதற்கு எலி, நிச்சயமாக என்னால் முடியும், ஆனால் நான் எப்படி அந்த இடத்திற்கு செல்வது என்று குழப்பத்துடன் கேட்டது. அப்போது, சீக்கிரம் என் முதுகின் மேல் ஏறி உட்கார் என்று காக்கை சொன்னது. உடனே எலி காக்கையின் முதுகில் ஏறி அமர்ந்தது. அவர்கள் தங்களுடைய அன்பு தோழனை காப்பாற்றச் சென்றனர். அந்த இடத்திற்கு சென்ற பிறகு எலி தன்னுடைய கூர்மையான பற்களால் வலையை கடித்து கிழித்தது. மானும் வலையிலிருந்து தப்பித்தது. அப்போது ஆமையும் மெதுவாக அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தது. நான்கு நண்பர்களும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அப்போது வேடன் அங்கே வந்தான். மான் தன்னுடைய வலையிலிருந்து தப்பியதை பார்த்த அவன் மிகவும் கோபப்பட்டான். வேடன் அங்கே வந்ததை பார்த்த காக்கை மரத்தின் மீது பறந்து சென்றது. மானும் ஓடி ஒரு புதருக்குள் மறைந்தது. எலி ஒரு பொந்துக்குள் நுழைந்தது. ஆமை மெதுவாக ஊர்ந்து சென்று கொண்டிருந்தது. அந்த வேடனின் கோபமான கண்கள் ஆமையின் மேல் விழுந்தது. அவன் ஆமையை பிடித்து தனது பைக்குள் போட்டான். இதை பார்த்து கொண்டிருந்த மற்ற மூன்று நண்பர்களும் எப்படியாவது ஆமையை காப்பாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டனர். அப்போது மான் தன்னிடம் ஒரு யோசனை இருப்பதாக கூறியது. வேடன் வரும் வழியில் நான் புல் தின்பது போல நின்று கொண்டிருப்பேன். அப்போது வேடன் தனது பையை கீழே வைத்துவிட்டு என்னை பிடிக்க ஓடி வருவான். அந்த நேரத்தில் எலி வந்து தன்னுடைய கூர்மையான பற்களால் அந்த பையை கிழித்து ஆமையை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னது. என்னை வேடன் பிடிக்க வரும்போது நான் வேகமாக ஓடிவிடுவேன் என்றும் சொல்லியது. திட்டமிட்டபடியே மான் குறுக்கே வந்து புல் தின்று கொண்டிருந்தது. வேடன் மானை பிடிக்க தனது பையை கீழே வைத்துவிட்டு சென்றான். எலி தனது பற்களால் பையை கிழித்து ஆமையை காப்பாற்றியது. மானும் தப்பித்து ஓடியது. வேடனுக்கு அன்று எதுவுமே கிடைக்கவில்லை. அவன் மிகவும் சோகமாக தனது வீட்டிற்கு திரும்பினான். நண்பர்கள் நால்வரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். நாமும் ஒருவருக்கொருவர் உதவிகள் செய்து நல்ல நண்பர்களாக வாழ வேண்டும் என்ற கருத்தை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. எனவே நாமும் நல்ல நண்பர்களை சொந்தமாக்கி கொண்டு நலமோடு வாழ்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நல்ல நண்பர்களை தேர்வு செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்.